ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலிருந்து மதுரை வரை செல்லும் அதிவிரைவு ரயில் போடி வரை நீட்டிக்கலாம் என்று தெரிய வருகிறது. எஸ்பிஐ வங்கியானது தனது வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி இஎம்ஐ பெறும் வசதியை வழங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொமோட்டோ நிறுவனமானது செப்டம்பர் 17 தேதியுடன் மளிகைப் பொருட்களை விநியோகம் செய்வதை நிறுத்திக்கொள்வதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகிலே மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உற்பத்தி தொழிற்சாலையை தமிழகத்தில் அமைக்க இருக்கும் ஓலா நிறுவனம் அதில் 10,000 மேற்பட்ட பெண்களை பணியமர்த்த திட்டமிட்டுள்ளது. புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் 2021 படி மாநில அரசு நிறுவன பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கான தொகையில் 500,000 ரூபாய் மருத்துவ உதவி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு அக்டோபர் 6 மற்றும் 10 உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவலர்களின் வாரிசுகள் 1132 பேருக்கு அரசு பணியை அறிவிப்பு அறிவித்துள்ளார். தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பொதுக்கிணறு அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30%லிருந்து 40% உயர்த்தப்படும் என்று இன்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒத்திவைத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள எண்ணூர், நாகை, பாம்பன், தூத்துக்குடி, புதுச்சேரி துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கியில் மார்ச் 31 வரை வாங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். மேலும் ஒரே குடும்பத்தில் சேர்ந்த பல பேர் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் கூட்டுறவு வங்கியில் கடன் தள்ளுபடி கிடையாது என்றும், இதையெல்லாம் ஆய்வு செய்து ஒரு விரிவான பட்டியலை 2 கூட்டுறவுத்துறை சார்பாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் சொத்துக்களை அபகரிப்பவர்களை கைது செய்வதற்கான சட்ட மசோதா இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. விப்ரோ பணியாளர்கள் 18 பிறகு இன்று முதல் அலுவலகத்திற்கு வர உள்ளனர். மேலும் அனைவரும் தடுப்பூசி போட்டு விட்டதாகவும், வாரத்தில் 2 அலுவலகத்திற்கு வந்து சமூக இடைவெளியுடன் பணியாற்றுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனி வாரந்தோறும் தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.